இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிசர்ச் மெத்தடாலஜியில் இருக்கிற கோர் எலமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கோர் எலமெண்ட் வந்து ஒரு நேம்டு வரும்போது அது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் லேபிளில் தான் வந்து இந்த கோர் எலமெண்ட்ஸுடைய நேம் வந்து வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து எதுவுமே இல்லை, இது ஜஸ்ட் ஈஸி தான். இந்த கோர் எலமெண்ட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆதர் எப்படி எழுதுறது, டூ ஆதர் எப்படி எழுதுறது, மோர் தென் த்ரீ ஆதர்ஸ் வந்து எப்படி எழுதுறதுன்னு உள்ளது தான் இந்த கோர் எலமெண்ட்ஸ்லேயுமே வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன், ஒன் ஆதர் பற்றி எப்படி எழுதணும், சைட்டேஷன் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னு உள்ள வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்ததுனால திரும்ப நான் வந்து இந்த கோர் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வர நேம்ஸ் எல்லாமே வந்து எப்போவுமே வந்து லிட்டரலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நேர்மை சொன்னது மாதிரி ஜஸ்ட் இந்த ஆத்தருடைய நேம்ஸ் தான் வரும். ஸோ எல்லாருக்கும் ஒரே ஆத்தர் வந்து வராது இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒர்க்கை வந்து சூஸ் பண்ணுற விதத்தில் வந்து இருக்கோம். ஸோ இப்போ எல்லாருக்குமே அதனால் எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆத்தர்ஸ் வந்து வரும். ஓகே, இதில் நான் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லித்தரேன். உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக வந்து வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்ஸை போய் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன் ஆதர் வந்து எப்படி எழுதுனா, எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான், ஆத்தர்ஸ் நேமை நம்ம எப்படி எழுதணும், ரிவர்ஸில் வந்து எழுதணும். ஸோ இதில் வந்து ஆத்தருடைய நேம் வந்து என்னென்னா, ஒரிஜினல் நேம் வந்து ஏஞ்சலா டேவிஸ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஏஞ்சலாவை வந்து செகண்ட் வந்து எழுதணும். ஸோ ஒரிஜினல் நேம் ஏஞ்சலா டேவிஸ், ஸோ டேவிஸை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஏஞ்சலாவை வந்து செகண்ட் எழுதணும். நெக்ஸ்ட் அதில் ஒரு டாட் போடணும். ஆத்தரோட நேம் எழுதிட்டு ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன எழுதணும்னா, டைட்டில் வந்து எழுதணும். நம்ம டைட்டிலை வந்து எப்படி எழுந்து எழுதணும்னா, இட்டலைஸில் வந்து எழுதணும். நான் அதில் வந்து இட்டலைஸில் கொடுத்தேன், ஆனால் அது வந்து ஃபைனலில் வரும்போது இட்டலைஸில் இல்லை. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டைட்டில் வந்து இட்டலைஸில் வந்து கொடுக்கணும். அண்ட் நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து நம்மளால் வந்து இட்டலைஸ் பண்ண முடியாது இல்லையா, ரிட்டன் எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எக்ஸாமுக்கு வந்து எழுதுகிற டைமில் டைட்டில் வந்து எழுதிட்டு அந்த டைட்டிலை மட்டும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு மேலே வந்து இட்டலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அவ்வளோ போதும் எக்ஸாமுக்கு. ஸோ நார்மலாக எழுதுறது மாதிரி எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணி இட்டலைஸ் அப்படின்னு வந்து கொடுக்கணும். ஓகே, என்ன இந்த எக்ஸாம்பிளுக்கு வாங்க. ஸோ இதில் வந்து டைட்டில் என்னன்னா, ப்ளூஸ் லீக்கேஜஸ் அண்ட் பிளாக் ஃபெமினைன் கிராட்டிட்யூட் மா ரெய்னி பெஸி ஸ்மித் அண்ட் பில்லி ஹாலிடே. ஸோ இவ்வளோ வந்து டைட்டில். டைட்டில் வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்யணும், எழுதணும். எங்கள் ஃபுல் ஸ்டாப் இருந்தாலும் அதை எழுதணும், கமா இருந்தாலும் அதை போடணும், கொட்டேஷன் இருந்தால் என்ன இருக்கோ அதே மாதிரி வந்து என்ன செய்யணும், போடணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா, டைட்டில் முடிச்சுட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு எந்த பப்ளிகேஷன் அப்படின்னு உள்ளதை வந்து கொடுத்து கமா போட்டு எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த இயரையும் போட்டுட்டு எண்டில் வந்து என்ன செய்யணும், ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து போடணும். ஸோ இதில் வந்து பப்ளிகேஷன் யார் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கான்னா, பாந்தியான் சொல்கிற பப்ளிகேஷன். ஸோ அந்த பப்ளிகேஷனுடைய நேமை போட்டுட்டு ஒரு கமா போட்டுட்டு எந்த இயரில் வந்து இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, 1998 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதையும் போட்டுட்டு ஃபுல் ஸ்டாப் வந்து கொடுக்கணும். இவ்வளோதான் ஒன் ஆதர். ஸோ ஒன் ஆதர் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்கணுன்னா, நான் நம்ம சொன்னது மாதிரி கீழே இருந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் வந்து கிளாரிஃபை பண்ணி வைக்கலாம். இது வந்து டூ ஆத்தர் வந்து வந்தால் எப்படி வந்து சைட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆத்தருடைய ஒரிஜினல் நேம் வந்து மைக்கேல் டோர். ஸோ அதை நம்ம வந்து எப்படி எழுதணும்னா, செகண்ட் நேமை வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டில் வந்து எழுதணும். ஸோ செகண்ட் நேம் ஃபர்ஸ்ட் வந்து போடும்போது டோரிஸ் கமா மைக்கேல்னு வரும். அண்ட் இதில் வந்து டூ ஆத்தர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தருடைய நேமை மட்டும் என்ன செஞ்சால் போதும், ரிவர்ஸ் பண்ணால் போதும், செகண்ட் ஆத்தருடைய நேம் வந்து அப்படியே நம்ம போட்டால் போதும். ஸோ இதில் செகண்ட் ஆத்தருடைய நேம் லூயிஸ் என்ரிச். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு டாட் போட்டுட்டு அண்ட் இந்த ஒர்க்குடைய டைட்டிலை வந்து போடணும், த க்ரௌன் ஆஃப் கொலம்பஸ். ஸோ இது வந்து இந்த நாவலுடைய டைட்டில், அதை போட்டுட்டு. அண்ட் இதில் ஒரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், ஒன் ஆத்தர்லையும் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லைன் எழுதிட்டு செகண்ட் லைன் வரும்போது என்ன செய்யணும்னா, இன்டென்ட் பண்ணணும். இதில் நான் இன்டென்ட் பண்ணி பார்த்தேன், இன்டென்ட் ஆகலை. ஸோ என்ன செய்யணும், கண்டிப்பாக வந்து இன்டென்ட் பண்ணணும். ஸோ இதில் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ என்ன செய்யணும், கண்டிப்பாக வந்து செகண்ட் லைனை வந்து இன்டென்ட் பண்ணி தான் வந்து எழுதணும். ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைட்டில் நம்ம வந்து எழுதியாச்சு. சரி, அடுத்து வந்து என்ன எழுதணும், பப்ளிகேஷன் வந்து எழுதணும்.
அதுக்கப்புறமா ஒன் ஆத்தரில் நம்ம என்ன பார்த்தோம், இந்த பப்ளிகேஷனுடைய பப்ளிஷர் நேம் மட்டும்தான் எழுதுறதுக்கு வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து என்ன எழுதணும்னா, இந்த பப்ளிஷர்ஸ் அப்படின்னு உள்ளதையும் வந்து எழுதணும். ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க, இதில் வந்து எப்படி வந்து எழுதியிருக்கு, ஹார்பர் கொலின்ஸ் பப்ளிஷர்ஸ். ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணணும், பப்ளிஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு கமா போட்டுட்டு இயர் ஆஃப் பப்ளிகேஷனை வந்து போட்டால் போதும். நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மோர் தேன் டூ ஆதர்ஸ். ஸோ மோர் தேன் டூ ஆதர்ஸில் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து ஆதர்ஸ் ரெண்டு நம்ம நேரமாக பார்த்தது வந்து டூ ஆதர்ஸ் இல்லையா. ஸோ இதில் இப்போ வந்து டூ ஆதர்ஸ்க்கு மேலே வந்து வருவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு ஆத்தருடைய நேமை தான் நம்ம என்ன செய்யணும், சைட் பண்ண வேண்டியதாக வந்துருக்கும். ஸோ இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறத பாருங்கள். இந்த ஆதருடைய ஒரிஜினல் நேம் என்னென்னா ரிட்டா கேரன். ஸோ இந்த ரிட்டா கேரனை வந்து நம்ம எல்லா இதுலேயும் பார்க்குறது மாதிரி என்ன செய்யணும், ரிவர்ஸில் வந்து எழுதணும். ஸோ எழுதிட்டு நம்ம அந்த இதிலெல்லாம் பார்த்தது வந்து ஆத்தருடைய நேமை தாண்டி என்ன போடுவோம், ஃபுல் ஸ்டாப் வந்து போடுவோம். ஸோ இதில் வந்து என்ன செய்யக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் வந்து போடக்கூடாது, கமா போடணும். கமா போட்டுட்டு இடி ஸ்பேஸ் ஏஎல் டாட் வந்து கொடுக்கணும். ஓகேவா, இவ்வளோ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து அந்த நாவலுடைய டைட்டிலை வந்து கொடுக்கணும். எல்லா இதுலேயுமே கொடுக்குறது மாதிரி நாவலுடைய டைட்டில் ஒரிஜினல் புக்கில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து கொடுக்கணும். த பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் நரேட்டிவ் மெடிசின்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலாக வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் டாட் போட்டுட்டு எது யார் வந்து பப்ளிஷ் பண்ணால் அப்படின்னு கொடுக்கணும். ஆக்ஸ்ஃபோர்ட் அப் அண்ட் இந்த இயரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 2017. பப்ளிகேஷன் இயர் போட்டுட்டு ஃபுல் ஸ்டாப் போடணும். இந்த பேஜில் வந்து ஃபுல் ஸ்டாப் இல்லை, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல் ஸ்டாப் வந்து போடணும். ஸோ இவ்வளோ தான் கோர் எலமெண்ட். இவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயில்டு வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.